Hello everyone, this is Saii. பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் பழைய ஆஃப் சாரீ நிறையா இருக்கும். இப்போது வந்து சாரீஸ் அப்புறம் குர்த்திஸ் வெஸ்டர்ன் வேர் அப்படின்னு போயிட்டுருக்கனால நம்ம ஆஃப் சாரீஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆஃப் சாரீஸில் எப்படி வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச 4 ஸ்டைல்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 ட்ரெடிஷ்னலாக இருக்கும், 2 ஓரளவுக்கு மாடர்னாக இருக்கும். ஸோ அது எனக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு தெரில. நீங்கள் பார்த்து எனக்கு எந்த அவுட்புட் நல்லா இருக்கோ அந்த அவுட்புட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்க மாட்டிருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஃப் சாரீ சிம்பிளாக நம்ம ஆஃப் சாரீ எப்படி வேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக எப்படி போல் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட். ஸோ வந்து நான் இந்த ஆஃப் சாரீ தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கர்ட், இந்த ஸ்கர்ட்டோட ஆக்சுவலி இது பட்டு பாவாடை. ஸோ இந்த பட்டு ஸ்கர்ட்டோட பட்டு துப்பட்டா. ஸோ இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரொம்ப சில்கியாக வளவலன்னு இருக்கனால நான் இது கூட வெஸ்ட் செயினும் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லுக் எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெடிஷ்னல் பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு மாடர்னாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு டாப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு பெல் ஸ்லீவ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்லீவ்ஸு அண்ட் டாப், இந்த டாப்போட இந்த ஸ்கர்ட் நான் பேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வந்திருக்கேன்னு பார்க்கலாம். நான் இந்த டீஷர்ட் வந்து டக்கின் பண்ணியிருக்கேன். டக்கின் பண்ணிட்டு அதோட பெல்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்தாலும் சரி, பெல்ட் ஆட் பண்ணால் ஒரு தனி லுக் கிடைக்கும். நீங்கள் மேக்ஸியாக இருக்கட்டும், இல்லை வந்து சாரீஸாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி பெல்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் பெல்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் செயின், டபுள் செயின் மாதிரி. இப்போ நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், டபுள் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹீல்ஸ் போட்டு இதை மேட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெடிஷ்னல் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு டிஷர்ட்டோட பேர் பண்ணி கொஞ்சம் மாடர்னாக இருக்க மாதிரி பார்த்தோம். அண்ட் தேர்ட் ஒன் சாரீ, ஸ்கர்ட்டோட சாரீ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக இருக்கும். இந்த எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் பேர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்திருக்கு அவுட்புட் போய் பார்க்கலாம். Thank you.
சாரியோட வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக் தரலாம் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சிருக்கும். நான் கிராண்ட் லுக் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படின்றனால வெஸ்ட் செயின் வழக்கம் போல் போட்டிருக்கேன். அந்த செயின் வந்து கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கேன். ஜுமுக்காவும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கோல்டு கலர் ஜுமுக்கா ஹெவியாக போட்டிருக்கேன். அண்ட் பொட்டு வந்து அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்ன்ட்டு பொட்டு குங்குமம் அதை வச்சுருக்கேன். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொண்டு வரலாம். வந்து நம்ம ஃபைனல் லுக் பார்க்க போகிறோம். ஃபைனல் லுக்கும் நான் ஒரு டாப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் நெக் அண்ட் எனக்கு இந்த மாதிரி இருக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி நாட் போடுறது, கையில் நாட் போடுறது அண்ட் பிஸ்கிட்ட நாட் போடுறது அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டாப்ஸோட நம்ம ஸ்கர்ட் பேக் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்காக நான் டக்கின்லாம் பண்ணல, லைட்டாக அப்படியே விட்டுட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எந்த டாப்ஸோடையும் சரி பெல்ட் போட்டால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நார்மலாக இருக்க டாப்ஸே பெல்ட்டில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெல்ட் போட்டுட்டு செயினில் இல்லை ஆல்ரெடி நெக் க்ளோஸ்டாக தான் இருக்குது. செயின் வந்து போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் நான் அது போடல. அண்ட் தட்ஸ் இட் அட்புட் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னால் முடிஞ்சதுக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்கர்ட்க்கு மேட்ச் ஆன மாதிரி அவுட்புட்ஸ் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த 4 அவுட்புட்ஸில் உங்களுக்கு எந்த அவுட்புட் பிடிக்குதுன்னு கீழே கமெண்ட் லிங்க்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டைலிங் தெரிஞ்சிருந்தால் அதுவும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், இது நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பி கனெக்டட்.